வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய பெருங்கடலில் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் எதிரான இருமுனை கடற்படை போர் பற்றிய டெல்லியின் மூலோபாய அக்கறையை அடிக்கோடிட்டு காட்டும் விதத்தில் மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான திட்டங்களுடன் இந்தியா தனது பாதுகாப்பு திறனை உள்வாங்க முனைகிறது. இந்தியா தனது INS விக்ராந்த் வடிவமைப்பின் அடிப்படையில் மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலை ஆர்டர் செய்ய பரிசீலித்து வருவதாக கடற்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் உள்நாட்டு மயமாக்கல் திட்டம் விமானம் தாங்கி கப்பல் மேல்தளத்திலிருந்து விமானங்களை மேலளவைக்கு ஏவுவதற்கான பொறிமுறை மற்றும் கைது மற்றும் கட்டுப்பாட்டு கியர்களை உள்நாட்டு உற்பத்தியை உள்ளடக்கியது. இது சற்று கடுமையான தயாரிப்பு நடைமுறை. இவை இரண்டும் முன்னர் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டன. 2028 ஒவ்வொரு அமைப்பிலும் மூன்றை தயார் செய்ய இந்தியா இலக்கு வைத்துள்ளது என்று அறிக்கை கூறியுள்ளது. நடைமுறையில் அது சற்று கடினமானது, ஆனால் முயற்சிக்கலாம். தனியாரிடம் கொடுத்தால் நடக்கலாம், ஆனால் அதை செய்வார்களா தெரியவில்லை. விமானம் தாங்கி கப்பல்களுக்கான துல்லிய அணுகுமுறை ரேடார் 2031 இறக்குமதி தடையை எதிர்கொள்ளும் என்று கடற்படை செய்தி குறிப்பிடுகிறது. அதன்பின் வெளிநாட்டு ரேடார் இறக்குமதிக்கு தடை. இது தொழில்நுட்பத்தை உள்நாட்டில் உருவாக்க இந்தியாவுக்கு அவசரத்தை சேர்க்கிறது. இதற்கிடையில் MiG-29K விமானம் தாங்கி கப்பல் மேல்தள அடிப்படையிலான போர் விமானத்தின் பல்வேறு பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் பல் செயற்பாட்டு டிஸ்பிளே, ஒருங்கிணைந்த காத்திருப்பு கருவி அமைப்பு, டயர்கள், தரை ஆதரவு உபகரணங்கள் ஆகியவை அடங்கும். இதில் சிக்கலில்லை, இந்தியாவில் தயாரிக்கலாம். MiG-29K தரையிறங்கும் லேண்டிங் கியர், சுய பாதுகாப்பு ஜாமர், ஆக்சிஜன் உற்பத்தி அமைப்பு மற்றும் ஆப்டிக்கல் லொகேட்டர் நிலையம் ஆகியவற்றை சரி செய்வதில் இந்தியாவும் தன்னிறைவு அடைய முயற்சிக்கிறது. அதில் இன்னமும் முழுமையான வெற்றி கிட்டவில்லை. சில வெற்றிகள் கிடைத்துள்ளன, ஆனால் போதாது. இந்தியா மேலதிகமாக 6 அமெரிக்க தயாரிப்பு P-8I பாசிடன் நீண்ட தூர கடல் ரோந்து விமானங்கள் MPAக்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. அதற்கு பாதுகாப்பு அமைச்சு சம்மதம் கொடுப்பது சந்தேகமே. கொடுத்தால் மிக அருமை, ஆனால் நிதி ஒதுக்கீடு தேவை. அதே நேரத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO ஏர்பஸ் CT-95 அடிப்படையாக கொண்டு நடுத்தர தூர MBK-களை உருவாக்குகிறது. மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான இந்தியாவின் திட்டங்கள் அதன் நீண்டகால தாமதமான INS விக்ராந்த் என்ற முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கிய கப்பலின் அதே சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். பல ஆய்வுகள் INS விக்ராந்தை உருவாக்க இந்தியா அடுத்த 13 தொழில்நுட்ப சிக்கல்கள், நிதி மற்றும் கொள்முதல் சவால்கள் வரையிலான சிரமங்களை கோடிட்டு காட்டின. இந்திய கடற்படை கடல் எல்லையில் தொடர்ச்சியான பாதுகாப்பை உறுதி செய்ய 3 விமானம் தாங்கி கப்பல்கள் தேவைப்படுகின்றன. 2 விமானம் தாங்கி கப்பல்கள் கடலில் நிறுத்தப்படும், 1 பராமரிப்பு மற்றும் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படும் என்கிறது. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் INS விக்ராந்த் வடிவமைப்பின் பெரிய 55,000 டன் பதிப்பை 5 முடிக்க முடியும் என்று கூறுகிறது. இருப்பினும் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை மேம்படுத்துவதில் இந்திய பாதுகாப்பு அமைச்சு தற்போது கவனம் செலுத்தி வருவதால் விமானம் தாங்கிய கப்பலுக்கான திட்டங்கள் தாமதமாகலாம். மூன்றாவது இந்திய விமானம் தாங்கிய கப்பலுக்கான திட்டங்கள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் பாதுகாப்பு திட்டமிடுபவர்களுக்கிடையே செலவுகள் மற்றும் செயல்பாட்டு திறன் குறித்த விவாதத்தை விரைவாக தூண்டலாம். அதிகாரிகள் மற்றும் ஆளுமைகளுக்கான நிதி மற்றும் பயிற்சி வசதிகள் இல்லாததால் இந்திய கடற்படையின் முன்பு நடந்த கடற்படை விரிவாக்க திட்டங்கள் பல கட்டங்களாக உடைக்கப்பட வேண்டியிருந்தது என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக வேகமாக வளர்ந்து வரும் பாதுகாப்பு நிலப்பரப்பு விமானம் தாங்கிய கப்பல்கள் ஒரு முக்கிய பங்கை கொண்டு வலுவான இந்தியாவின் தற்போதைய தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்திய கடற்படை 1 மேற்பட்ட பகுதிகளில் கடல் கட்டுப்பாட்டை நிறுவுதல் அல்லது மறுப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இருமுனை கடற்படை மோதலை எதிர்த்து போராடுவதில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான கடல் கட்டுப்பாட்டு மூலோபாயத்தையும் சீனாவுக்கு எதிரான கடல் மறுப்பு மூலோபாயத்தையும் செயற்படுத்த முடியும். விமானம் தாங்கி கப்பல்கள் இரண்டிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானுடனான மோதலின் முற்றுகை அமலாக்கத்துடன் தரைவழி தாக்குதல் திறனை வழங்க முடியும். அதே நேரத்தில் புவியியல் பாகிஸ்தானுக்கு சாதகமாக உள்ளது என்ற எச்சரிக்கை உள்ளது. ஏனெனில் அது கடல்சார் வர்த்தக வழிகளை விரிவாக அதன் கடல் பகுதிக்கு அருகில் திருப்பிவிட முடியும். March 2021 TNI கட்டுரையில் ரோபர்ட் ஃபெகுசன் இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பல்களை கண்டறிய முடியாத நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் தரையை அடிப்படையாக கொண்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை பேட்டரிகளை பயன்படுத்தி தாக்குவதற்கு பாகிஸ்தானுக்கு பல வழிகள் உள்ளன என்று குறிப்பிடுகிறார். பாகிஸ்தான் விமானங்களின் அச்சுறுத்தல் இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பல்களை விமான பாதுகாப்பிற்காக தங்கள் வான் இறகுகளின் பெரும்பகுதியை அர்ப்பணிக்க கட்டாயப்படுத்தலாம்.
பாகிஸ்தானிய இலக்குகளுக்கு எதிரான இந்தியர்களின் தாக்கம் சக்தியை கட்டுப்படுத்தலாம். இந்த மாதம் போர் தொடர்பான கட்டுரையில் பிரசாந்த் சுகால் மற்றும் கிறிஸ்டோபர் கோலி சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் கடற்படை இந்திய கடற்படையை விட தரம் மற்றும் அளவுகளின் முன்னணியில் இருந்தாலும் அது இன்னமும் இந்தியாவில் மோதலுக்கு தயாராகவில்லை என்று குறிப்பிடுகின்றனர். இது பற்றி மேலதிகமாக நாம் ஏதும் சொல்ல முடியாதபடி இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது. நாம் இராணுவ விவகாரங்களை கவனிக்கும் சேனல். அரசியல் விவகாரம் எமக்கு பெரிதாக தெரியாது. அதனால் இந்திய வாக்காளர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதற்கேற்ப காட்சி மாறும்.